அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து ஃபோர்ட் பிளேயர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய கடலோர காவல்படையிலேருந்து 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். இதுக்கான அப்ளை லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 2/10/2023 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான முழு தகவலையும் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோஸ்ட் கார்டு ரிஞ்சன் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பிளேயர்லேருந்து 7/4/4/1/02 இந்த ஒரு பிளேஸ்லேருந்து தான் இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் பேஜில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 more லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலகிராம் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து 7 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் Grade 2, 2வதாக இன்ஜின் டிரைவர், 3வதாக மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, 4வதாக கார்பெண்டர் ஸ்கில்டு, 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் பியூன், 6வதாக லேசர், 7வதாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ஸ்வைப்பர் அண்டு சஃபைவாலா. இந்த மாதிரி 7 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19/8/2023 2/10/2023 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி நான் கேஜரட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுகளை வரும். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் Grade 2, இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் Level 2 பே பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 2 vacant, ஓபிசியில் 1 vacant, எஸ்சியில் 1 vacant கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோர் கீப்பர் Grade 2 இருந்து 4 vacancy இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸான போர்டில் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. ஏஜ் பாராயிச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் டிரைவர், இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் Level 4 பே பண்ணுவாங்க. கேட்டகரிசான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் 10th வந்து ஒரு ரெகக்னைஸான போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். இன்ஜின் டிரைவருக்கான காம்படன்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 3வதாக இருக்கக்கூடிய போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, இந்த ஒரு போஸ்ட்டுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் Level 2 பே பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வேலிடான ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாது டிரைவிங்கில் உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டார் மெக்கானிசத்தை பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். அதாவது மைனரான டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியே ஆன நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர் ஸ்கில்டு, இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் Level 2 பே பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரேடில் நீங்கள் அப்ரண்டிஸிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா MTS, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்லேருந்து பியூனுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. இதுக்கான கேட்டகரிஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 2 வேகண்டும், யூஆர் பிஹெச்சில் 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சி இதில் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸான போர்டில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் அட்டண்டன்ட்டில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லேசர் 1st கிளாஸ், இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. இதுக்கான கேட்டகரிசன் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2 வேகன்சி இந்த லேசர்லேருந்து இருக்குது. லேசருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிப் ஆர் கிராஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா MTS ஸ்வைப்பர் அண்டு சஃபைவாலா, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லேருந்து ஸ்வைப்பர் அண்டு சஃபைவாலா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு கிளீனிங் ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பாராயிச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 விதமான போஸ்ட்லேருந்து 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அனெக்ஸா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் பே குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து உங்களுடைய நேம் எல்லாத்தையுமே கரெக்டாக டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வைக்கக்கூடாது, ஜெராக்ஸ் காப்பியை மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றத கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட், நீங்கள் ஹையஸ்ட்டாக குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அனெக்ஸா 2 அண்டு அனெக்ஸா 3 கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் தான் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அனெக்ஸா 2 அண்டு அனெக்ஸா 3 எல்லாமே இருக்கும். அதை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி NOC சர்டிஃபிகேட், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான NOC சர்டிஃபிகேட்டை நீங்கள் இணைக்கணும். நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணி அந்த போஸ்டல் கவரில் ஒரு 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு போஸ்டல் ஸ்டாம்பையும் நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் இதை அனுப்பணும் அப்படின்னா த கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரிஜியன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 716 ஹெட்டோ போஸ்ட் பாக்ஸ் போர்ட் பிளேயர் 744102 அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ். இந்த ஒரு அட்ரஸுக்கு ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.indiangostguard.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணாலும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதிலிருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்முடைய குரூப்லேயும் நம்ம கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த அனெக்ஸா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை தான் நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்டல் லெட்டர் தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி லாங்குவேஜில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், இரண்டாவதாக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கேட்டிருக்காங்க, மூன்றாவதாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் அண்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ காப்பியை நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு
அது மேலே அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சரை கிராஸாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸாமின் பாஸ்ட் இயர், இயர் ஆஃப் பாசிங், டிவிஷன் ஆஃப் மார்க்ஸ், நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த இர்ரெலவெண்ட்டான ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ்ஆ நோ கொடுத்துக்கோங்க. கேட்டகிரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, அதரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அதையுமே கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆ நோ கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனை கரெக்டாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் கேட்டிருப்பாங்க, அதில் உங்களுடைய ப்ளேஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழேயே டேட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்றைக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாங்க. கைரேகை வைக்கக்கூடிய மை பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட மை பேனாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே இதில் மை சிந்த விடாதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ண எல்லாமே வந்து இந்த இங்கால் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபோல்டு பண்ணுவீங்களா, அதாவது மடிப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்டல் கவரில் வைக்கிறதுக்காக மடிப்பீங்க. அப்போ இந்த இங்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் ஒட்டி அந்த ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் நிலைமைக்கு போயிடும். அதனால் இந்த ஒரு ஃபார்மை அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை வைங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் தான் கொடுப்போம். இந்த சேனலில் நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாது இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் 2023 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய சேனலில் இராணுவம், துணை இராணுவம், விமானப்படை, கடல்படை போன்ற பல்வேறு படைப்பு அறிவுகள் பற்றின தகவல்களை கொடுத்துருக்கோம். இப்போதைக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் கமாண்டோ ஃபோர்ஸ் பற்றின ஒரு சீரீஸாக வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். என்எஸ்சி கமாண்டோ என்றால் என்ன, சேர்வது எப்படி, அதுக்கான முழு விவரத்தோட ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்றொரு கமாண்டோ படைப்பிரிவான கோப்ரா கமாண்டோவில் சேர்வது எப்படி அப்படின்றதுக்கான முழு வீடியோ தகவலையும் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாண்டோ அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து மார்கோஸ், கட்டாக், பேரா போன்ற கமாண்டோ ஃபோர்ஸஸ் பற்றின வீடியோக்களும் தொடர்ந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தகவலுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜெகின், நன்றி, வணக்கம்.